வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நான் வந்து மும்பைக்கு வந்து ஆட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீத முடிவை வந்து இசான் கிசான் வந்து இப்போ வந்து எடுத்திருக்காருங்க மும்பைக்கும் குஜராத்துக்கும் இடையே மேட்ச் நடந்தப்போ ஜோடனுடைய கை வந்து இசான் கிசான் மேலே வந்து பட்டிருக்கும் இதனால் கண்ணுக்கிட்ட அவருக்கு வந்து அடி உடனே அவரை வந்து வெளியேற்றிட்டு இன்னொரு மாற்று விக்கெட் கீப்பரை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க சின்ன இன்ஜரி தான் பெரிய இன்ஜரி வந்து கிடையாது ஹிஷான் கிசான் ஈஸியாக வந்து உள்ளே வந்திருக்கலாம் ஆனால் மும்பை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணலை ஹிஷான் கிஷானுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே கொடுக்கல ஃபீல்டிங் பண்ணப்பையும் அடுத்து வந்து பேட்டராக ஓப்பனிங் இசான் கிஷான் தான் வரணும் ஆனால் இசான் கிசான் வந்து இந்த கிரவுண்டில் ஃபார்மில் இல்லை அதனால இந்த கிரவுண்டில் பெரிய ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வதேராவையும் ரோஹிட்டையும் வந்து ஓப்பனிங் ஆட வச்சுருப்பாங்க அடுத்து மிடில் ஹோஸ்லேயே இசான் கிசான் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் வந்து பண்ணலை கடைசியில் வந்து விஷ்ணு வினோத் அப்படிங்கிற ஒருத்தரை மாற்று வீரராக இசான் கிசானுக்கு பதிலாக உள்ள அனுப்பி வச்சுருப்பாங்க இந்த விஷயம் இசான் கிசானுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை இந்த மாதிரி முக்கியமான போட்டியில் ரொம்ப போராடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து இசான் கிஷானு அப்போ வேணும்னே ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பையை விட்டுட்டு சிஎஸ்கே பக்கம் வருவதற்கு இசான் கிசான் வந்து முடிவு எடுத்திருக்காரான் வந்து தோனியை பத்தி தான் இசான் கிசான் பேசிட்டே இருந்திருப்பாரு மும்பைல இருந்துகிட்டு தொடர்ந்து சி பற்றியும் பத்தியும் தோனியை பற்றியும் பேசுறது மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன்ல வந்து இசான் கிசான் சிஎஸ்கேயில் ல வந்து ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வெளி வந்திருக்கு நன்றி